ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கிராண்ட் சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காளான் முந்திரி கிரேவி எப்படி பண்ணணும்ன்றத பார்க்க போறோம். இதை வந்து சப்பாத்தி, இடியாப்பம், பூரி எதுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க, இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். முந்திரி காளான் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் மசாலா அரை ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துக்கணும், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து முந்திரி எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிஞ்சி இலை எடுத்துருக்குறேன், ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கணும், ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன், மஷ்ரூம் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன். ஒரு மஷ்ரூம் எடுத்து மூணாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வரும் நம்மளுக்கு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளியை வந்து முழுசாக எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு தக்காளியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்க போகிறோம். முந்திரியை வந்து தனியாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. முந்திரியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து கசூரி மேத்தி எடுத்துக்கணும், இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை. அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆன உடனே இதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வந்து பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதுலேயே வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இதில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். மட்டன் மசாலா, கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுங்க. இந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த எல்லா மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட உடனே இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட உடனே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்ட உடனே இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தட்டு போட்டு மூடிட்டு இதை நல்லா வேக வைக்கணும். இந்த மஷ்ரூமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முந்திரி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம்.
ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா கால் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காளான் முந்திரி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ வந்து இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். காளான் முந்திரி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு மெயினாக தொட்டு சாப்பிடலாம். இட்லி, இடியாப்பம் எதுக்கு வேணாலும் இதை தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குரான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.